உங்கள் பார்வையில் இந்த ஆட்சி எப்படி இருக்கு? சனாதனமே நிறைந்து கிடக்கிற ஒரு இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். வெக்கமல்ல உங்களுக்கு ஆட்சி நடத்துவதற்கு. எந்த திராவிட இயக்கம் தாழ்த்தப்படுத்தப்பட்டவனுக்கும் சம உரிமை கொடுத்திருக்கிறது? தமிழர்கள் இந்துக்கள் அல்ல தமிழர்களே என்பதை பறைசாற்றுவதற்கு திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு துப்பு இருக்கிறதா? கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூர் பள்ளியில் கொலை செய்யப்பட்டிருக்கிறாளே தங்கை ஸ்ரீமதி, இதுவரை திராவிட முன்னேற்ற கழக அரசு எடுத்த நடவடிக்கை என்ன? வேங்க வயலில் மனிதனுக்கு மனித மலத்தை கலந்து நீர்த்தேக்க தொட்டியில் கலந்து விட்டு குடிக்க வைத்தார்களே, கரைத்தவனை பிடிக்க துப்புள்ளாத திராவிட முன்னேற்ற கழக அரசு பேண்டவனுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறது. பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய கருணாநிதி என்கிற ஒருவர், அவருடைய பையன் கருவறையிலேயே அளிக்கப்பட வேண்டியவன். நாங்கள் சரியாகத்தான் இந்த ஆட்சியை நடத்துகிறோம் என்று கருதுவீர்களே, ஆனால் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கும் காசு கொடுக்காம ஓட்டு வாங்கி பாருங்க. அடிக்கப்பட்ட கொள்ளைகளின் பணங்களை அமைச்சர்கள் ஒவ்வொருத்தரும் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் வெளியிடுவார்கள். அதிமுக திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டையும் தான் அவசப்படுறேன். எனக்கு ரெண்டுமே எதிரிகள் தான், ரெண்டுமே துரோகிகள் தான். ரெப்ளக் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய போராளி திரு முகில் அவர்கள். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம். திமுக ஆட்சிக்கு வந்து 2.5 ஆண்டுகளை தாண்டியாச்சு, இப்ப தேர்தல் வேற வரப்போகுது. இந்த தேர்தலின் முடிவுகள் இந்த ஆட்சிக்கு மக்கள் வழங்கக்கூடிய மதிப்பெண்களாக பார்க்கப்படும். உங்கள் பார்வையில் இந்த ஆட்சி எப்படி இருக்கு? 2.5 ஆண்டு காலம் ஆட்சி முறை எப்படி இருக்கிறது? கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூர் பள்ளியில் கொலை செய்யப்பட்டிருக்கிறாளே தங்கை ஸ்ரீமதி, இதுவரை திராவிட முன்னேற்ற கழக அரசு எடுத்த நடவடிக்கை என்ன? சிபிசிஐடி என்று அறிவித்த ஒரு வெற்று பிரிவை அனுப்பி தடயங்களை மறைப்பதற்காக அனைத்து தகுதிகளையும் உடைய அந்த சிபிசிஐடியை அனுப்பி வைத்த பெருமைதான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உண்டு. வேங்க வயலில் மனிதனுக்கு மனித மலத்தை கலந்து நீர்த்தேக்க தொட்டியில் கலந்து விட்டு குடிக்க வைத்தார்களே சாதிய போக்காளர்கள், ஆணவ போக்காளர்கள், இதுவரை அதற்கு தீர்வு என்ன கண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு? கரைத்தவனை பிடிக்க துப்புள்ளாத திராவிட முன்னேற்ற கழக அரசு பேண்டவனுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறது. இதைவிட கேவலம் என்ன இருக்கிறது சொல்லுங்கள் பார்ப்போம். நாங்குநேரியில் இரட்டை அண்ணனையும் தங்கையையும் வெட்டிவிட்டு சாதிய மேதாவிகள் வளம் வந்து கொண்டிருக்கிறார்களே, திராவிட முன்னேற்ற கழக அரசின் பங்களிப்பு என்ன? அண்மையிலே பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய கருணாநிதி என்கிற ஒருவர், அவருடைய பையன் கருவறையிலேயே அளிக்கப்பட வேண்டியவன், அவன் சிசுவிலேயே கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடியவன், மனிதனையே மற்ற ஒரு மிருகம், மிருகம் கூட மனிதனையும் பார்க்கும். வேலைக்கு அமர்த்திய பெண்ணை சொல்லனா துயரங்களை கொடுத்து, அதுவும் ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்ட பெண் என்பதற்காகவே அவன் செய்த சித்திரவதைகள் இதுவரை கைது செய்திருக்கிறதா திராவிட முன்னேற்ற கழக அரசு? துப்புருக்கிறதா? வெக்கமல்ல உங்களுக்கெல்லாம் ஆட்சி நடத்துவதற்கு. நான் சொல்கிறேன், சனாதனமே நிறைந்து கிடக்கிற ஒரு இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். பொதுச் செயலாளராக்குங்க தாழ்த்தப்படுத்தப்பட்டவனை, துப்புருக்கா, வாய்ப்பு இருக்கா? நான் கேட்குறேன், சமூக நீதி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது? தார்மீக உரிமைகள் கிடையாது திராவிட இயக்கங்களுக்கே. எந்த திராவிட இயக்கம் இந்த மண்ணிலே தாழ்த்தப்படுத்தப்பட்டவனுக்கும் சம உரிமை கொடுத்திருக்கிறது எங்காவது உண்டா? இதையெல்லாம் கடந்து எண்ணற்ற பிரச்சனைகள், காவிரி பிரச்சனை இதுவரை கையகப்படுத்தியிருக்கிறதா திராவிட முன்னேற்ற கழக அரசு சொல்லுங்கள். ஈழத்தமிழர் பிரச்சனையில் சிக்கல்கள் இன்னும் தீர்க்கப்பாடில்லை, ஏன் அதற்கு தீர்வு காணாமல் இந்த முதலமைச்சர் நகர்த்தி கொண்டிருக்கிறார்? ஏன் இங்கே இருக்கிற ஈழத்தமிழர்களுக்கு குடியுரிமை கொடுப்பதற்கு மறுக்கிறார்கள்? என்ன காரணம்? வீதிதோறும் சாராய கடைகளை திறந்து வைத்து சாதனை படைக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசு ஏன் கள்ளுக்கடைகளை திறக்கவில்லை? பதிலுண்டா? திராவிட முன்னேற்ற கழக அரசு மட்டுமல்ல, திராவிட இயக்கங்கள் ஒரு செயல் திட்டத்தை அல்லது ஒரு டெண்டர் விடுவதிலேயே அவர்கள் கவனம் செலுத்துகிறார்கள் என்றால் என்ன காரணம்?
கொள்ளையடிப்பது தான் குறிக்கோளாக இருக்கிறார்கள். 400 கோடி பேருந்து நிலையம் கட்டப்பட்டு திறக்கப்பட்டிருக்கிறது. கருணாநிதி 100வது வயதை கடந்த அந்த நினைவை போற்றுகிற வகையில் அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் திறக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை சரி செய்யப்பட்டிருக்கிறதா? நேற்று வரை ஆமணி பேருந்துகள் உரிமையாளர்கள் போராட்டம் நடத்தக்கூடிய அவலச்சூழலை இந்த அரசுகள் அங்கீகாரம் கொடுத்திருக்கிறது என்று தான் நான் கருதுகிறேன். இந்த போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்களுக்கு மரியாதையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். விழா காலங்களில் இருக்கிற அனைத்து ஆமணி பேருந்துகளும் கட்டணம் எவ்வளவு தெரியுமா? படுக்கை வசதி 400 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்தால் 1700 ரூபாய், இருக்கை வசதி என்றால் 1300 ரூபாய். கட்டணத்தை தீர்மானித்தவர்கள் யார்? அவர்கள்தான் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். எங்கே போராடுறாங்க தெரியுமா? கிளாம்பாக்கத்தில் அலுவலகம் திறக்க முடியாது. இங்கே என்ன, கோயம்பேடு மற்ற பகுதியில் அலுவலகம் திறந்து வச்சுருக்காங்க. 3 லட்சம் 4 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்துருக்குறாங்க. 20,000 40,000 வாடகை கொடுக்குறாங்க. கிளாம்பாக்கத்தில் அந்த வசதி இல்லை, அதனால் போராடுகிறார்கள். இவர்கள் மக்களை மையமாக வைத்து போராடவில்லை, அது ஒரு புறம் இருக்கட்டும். இந்து சமய அறநிலைத்துறை என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். தமிழ் சமூக அறநிலைத்துறை என்று பெயர் மாற்றம் செய்யப்பட வேண்டும். அதுக்கு ஒரு அமைச்சரை நியமிச்சிருக்கிறீங்கள்ல. தமிழர்கள் இந்துக்கள் அல்ல தமிழர்களே என்பதை பறைசாற்றுவதற்கு திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு துப்பு இருக்கிறதா? எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று இன்றைக்கு ஜனவரி 25 மாவீரர்கள் மொழிப்போர் தியாகிகள் மாண்டு போன நாள், வீர வணக்கம் செலுத்துகிற நாள், தகவல் பலகையில் எங்கேயாவது தமிழ் இருக்கிறதா? டிரேடர்ஸ் என்று எழுதுகிறார்கள், ஸ்டோர்ஸ் என்று எழுதுகிறார்கள். ஆங்கில வார்த்தைகளை தமிழ் எழுத்துக்கள் கொண்டு வணிக நிறுவனங்கள் அனைத்தும் செய்கிறது. இங்கே 2 வணிக பேரமைப்புகள் வேற உருவாகியிருக்கிறது. வருமானத்திற்காகவே உருவாக்கி கொண்ட வணிக நிறுவனங்களின் பேரமைப்புகள் யார் சரி செய்ய போகிறார்கள்? அனைத்து நிறுவனங்களும் ஆங்கில மொழியாக்கங்கள், தங்கிலீஸ் என்று சொல்லக்கூடிய தமிங்கலம். அதுக்கு ஒரு அமைச்சர் இருக்காங்க, தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர். எங்கே வளர்ச்சியை கண்டாங்க? மகளிருக்கு மாதம் மாதம் 1000 ரூபா கொடுத்துட்டா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்கன்னு உங்களுக்கு பெருத்த கனவில் இருக்கிறீர்கள். எதிர்கட்சிகள் சரியாக இல்லாத காரணத்தால் வெற்றி பெறுகிற திமிரோடு இருக்கிறீங்க. பொங்கலுக்கு 1000 கொடுத்துட்டா அள்ளி ஓட்ட போட்டுருவாங்க. நீங்கள் கணக்கு இன்னொன்று சொல்கிறேன், இவ்வளோ அள்ளி கொடுக்குறீங்கள, எங்கள் சரியான ஆட்சி முறையாக நீங்கள் உணர்வீர்களே ஆனால், நாங்கள் சரியாகத்தான் இந்த ஆட்சியை நடத்துகிறோம் என்று கருதுவீர்களே ஆனால், வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கும் காசு கொடுக்காமல் ஓட்டு வாங்கி பாருங்கள் பார்ப்போம். சவால் விடுறேன். தேர்தல் ஆணையம் அது முழுக்க முழுக்க RSS ஆணையமாக மாறியிருக்கிறது. வாக்குச்சீட்டு முறையைத்தான் இந்த தேசத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். இயந்திர கணினி வாக்குப்பதிவு முறை போலியானது, ஒருதலைப்பட்சமானது. அதை மாற்றுவதற்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த மண்ணில் ஏதாவது ஒரு போராட்டத்தை அறிவித்ததுண்டா? சேலம் மாவட்டம் தருமபுரிக்கு வருகிற வழியில் நேற்றைய தினம் 3 பேர் மரணமுற்றிருக்கிறார்கள். ஒரு லாரி 2 கார்கள் மோதி தொப்பூர் கணவாய் என்கிற இடத்திலே. இதுவரை அந்த மலைப்பாதையை இந்த அரசு சரி செய்திருக்கிறதா என்றால் இல்லை. கிட்டத்தட்ட 4 முகங்கள் வருகிறது அந்த சாலையிலே. ஒவ்வொரு வாரமும் குறைந்தது 5 உயிர்கள் பழி போகிறது அந்த இடத்திலே. இதுவரை இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு எடுத்த நடவடிக்கை என்ன? இவர்கள் டோல்கேட் என்று சொல்லக்கூடிய கட்டணத்தை வசூல் பண்ணுகிறார்களே அந்த சாலையில். இறந்து போனவர்களுக்கு மத்திய போக்குவரத்து இதுவரை தொப்பூர் கணவாயில் ஏற்பட்டிருக்கிற 100க்கும் மேற்பட்டவர்கள் மரணம் முற்றிருக்கிறார்கள். இதுவரை ஒருவருக்காவது நிதியுதவி செய்திருக்கிறதா மத்திய போக்குவரத்து ஆணையம்? ஆனால் வசூல் செய்கிறார்களே, யாரை கேட்டு வசூல் செய்கிறார்கள்? 60 கிலோமீட்டருக்கு ஒரு முறை தான் வசூல் மையம் இருக்க வேண்டும் என்று மத்திய அரசும் சரி உச்சநீதிமன்றமும் தீர்ப்பு வழங்கியிருக்கிறதே. மதுரவாயலுக்கும் செங்கல்பட்டுக்கும் 60 கிலோமீட்டரா? 2 இடத்திலே டோல்கேட் அமைத்து வசூல் செய்யப்படுகிறதுமா? திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய நிலைப்பாடு என்ன? இல்லை, டோல்கேட் வேண்டாம் தான் இவங்க சொல்லிட்டு தானே சார் இருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சிகள் வந்து டோல்கேட் வேண்டாம் தான் சொல்கிறாங்க, எடுங்க. அதாவது இவங்க கோரிக்கைகளை மட்டுமே முன்வைப்பது வழக்கம். அண்ணன் வேல்முருகன் அடித்து நொறுக்குகிற போராட்டத்தை அறிவித்து அடித்து நொறுக்கியிருக்கிறார். நீ எதை எடுக்கிறாயோ அதையால் நான் எடுப்பேன் என்று அறிவித்தார், முடித்தார்கள். ஏன் நான் என்ன கேட்குறேன்னா, வழக்கு போட வேண்டியதானே, ஏன் தயங்குறீங்க? உங்களுக்கு என்ன தயக்கம்? இப்போ பாருங்கள், நலத்திட்டங்கள் என்கிற பெயரில் கோடிக்கணக்கான ரூபாய்கள் ஒவ்வொரு திட்டங்களுக்கும் கொள்ளையடிப்பதை குறிக்கோளாக வைத்திருக்கிற திராவிட இயக்கங்கள். நான் அதிமுக திராவிட முன்னேற்ற கழகம் 2ம் தான் வசப்படுறேன்.
எனக்கு ரெண்டுமே எதிரிகள் தான், ரெண்டுமே துரோகிகள் தான். ஆக தமிழர் நிலை சார்ந்து இந்த இயக்கங்கள் செய்த சாதனைகள் என்ன? கிராமச்சாலைகள் அனைத்தும் போட்ட மறுநாளே பெயர்க்கப்படுகிறது. அவ்வளோ லட்சணத்தில் நீங்கள் வந்து டெண்டர் விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. குறைகள் சுட்டிக்காட்டப்பட வேண்டியவை ஏராளம் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக அரசு போக்குவரத்தில் எல்லாருக்கும் இலவச பேருந்துன்னு சொல்லி பெண்களுக்கு கொடுக்குறீங்க, அதே பெண்கள் போக்குவரத்துக்கள் அடித்து கொள்ளுகிற காட்சியும் நாம் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் நடத்துனரும் ஓட்டுநரும் இலவசமாக ஏறக்கூடிய பெண்களை ஏற்றுவதே கிடையாது. நிற்கிற இடத்துல யாராவது ஏறி உட்காந்தாதான், இல்லைனா பேருந்து தள்ளி கொண்டு தான் நிறுத்தினான். இதுக்கு என்ன இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது? இல்லை என்றால் மகளிருக்கு தனியாக பேருந்துகளை விட வேண்டியதானே, அதில் என்ன கஷ்டம் உங்களுக்கு? ஆக பல்வேறு குறைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசு வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்க்கட்சிகள் வலுவாக இல்லாத காரணத்தால் மீண்டும் இவர்கள் நாடும் நாற்பதும் நமதே என்று அறிவிக்கிற இடத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்றால், மற்ற உதிரி கட்சிகள் ஒரு சீட்டுக்கும் இரண்டு சீட்டுக்கும் ஒட்டுண்ணிகளாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் அங்கம் வகிப்பதால் மக்கள் பணங்களை எதிர்பார்த்து ஓட்டு போடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அடிக்கப்பட்ட கொள்ளைகளின் பணங்களை அமைச்சர்கள் ஒவ்வொருத்தரும் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் வெளியிடுவார்கள். ஆர்எஸ்எஸ் தேர்தல் ஆணையம் அதை கண்மூடி வாய்வுத்தி பார்க்கும் என்ற நம்பிக்கை எமக்கு உண்டு. வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் பணங்கள் புரளும், வாக்குகளை நாடும் நமதே நாற்பதும் நமதே என்கிற தத்துவ வரிகளை உதிர்த்து திராவிட முன்னேற்ற கழக அரசு இதுவரை செய்த பிழைகளை மறக்கடிக்க செய்வதற்கு பணங்களை இறைப்பார்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை. இப்போ வரக்கூடிய தேர்தலில் 40 இடங்கள்லையும் திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் சொல்றாங்க. அப்படித்தான் கொண்டு போறாங்க. நீங்க இப்போ திருமாவளவன் வாக்குச்சீட்டு முறையை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு வள்ளுவர் கூட்டத்தில் ஒரு போராட்டம் நடத்தினாரு. ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தலை? கூட்டணி கட்சி தானே, நடத்துவதற்கு ஏன் துப்பு இல்லை? சரி, இந்தியா கூட்டணின்னு இருக்குல்ல, இந்தியா முழுக்க ஏன் அவர்கள் இதுவரை வாக்குச்சீட்டு முறையை கொண்டு வர வேண்டும் என்று போராடவில்லை சொல்லுங்க பார்ப்போம். ஆக திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மண்ணில் சரியான ஆட்சி முறையை நடத்துகிறதா என்றால் 100% அல்ல, 120% பொய்ப்புரட்டுகளை சொல்லிய ஆட்சி முறையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஸ்டாலினை சுற்றியிருக்கிற எப்படி ராஜீவ்காந்திற்கு இலங்கை விவகாரத்தில் ஈழ விவகாரத்தில் தவறான தகவல்களை கொடுத்த அதிகாரிகள் எப்படி இருந்து திசை மாற்றினார்களோ, அதை போல ஸ்டாலின் அரசிற்கு கீழே அங்கம் வகிக்கிற ஆர்எஸ்எஸ் தத்துவத்தை உள்வாங்கி கொண்ட அதிகாரிகள் தான் ஸ்டாலினை சுற்றி இருக்கிறார்கள். ஆகையால் ஸ்டாலினால் எந்த வேலை திட்டத்தையும் ஏற்படுத்திவிட முடியாது. இந்த அதிகாரிகள் என்ன சொல்கிறார்களோ அதுதான் அவருக்கு மூலமந்திரம். ஆகையால் இந்த அதிகாரிகளும் ஆர்எஸ்எஸ்காரர்களாக இருப்பதால் ஏன் இன்றைக்கு தமிழ்நாட்டில் அனைத்து காவல் நிலையங்களிலும் கணக்கில் எடுத்தால் ஆர்எஸ்எஸ் கொள்கையை உள்வாங்கி கொண்ட காவல்துறை அதிகாரிகளே அதிகமாக இருக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகையால் தான் தமிழ்நாட்டில் வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னால் அந்த சாதிய போக்குகள் வந்து இன்றைக்கி கூடிக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் அந்த அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட சாதிகளை ஏவி விடுகிற இடத்தில் காவல்துறை ஏவல் வேலை செய்து கொண்டிருக்கிறது. இதுவரை தமிழக முதல்வர் கவனிப்பாரற்று இருக்கிறார். ஏன் இருக்கிறார் என்றால் கவனிக்க நேரம் இல்லையா, சுற்றியிருக்கிற அதிகாரிகள் சரியான தகவல்களை கொடுப்பதில்லையா என்கிற கேள்வி இருக்கிறது. ஆகையால் திராவிட முன்னேற்ற கழக அரசு பல தவறுகளை செய்திருந்தாலும் பணத்தை கொடுத்து வாக்குகளை பெற்று 40 வெற்றி பெறுவார்கள் என்பதில் மாற்றுக்கருத்தில்லை. இப்போ எல்லா கட்சியும் தான் பணம் கொடுக்குறாங்க. பொதுவான புகார் தான் அல்லது பொதுவான உண்மை தான், நம்மளே கண்கூடாக பார்க்க முடியும். சிறிய கட்சியிலேருந்து பெரிய கட்சி வரைக்கும் அனைவரும் பணம் கொடுக்குறாங்க. அப்போ அந்த இடத்துல திமுகவுக்கு மட்டும் என்ன அட்வான்டேஜ் கிடைக்க போகுது? இல்லை, கூட்டணி வலுவாக இருக்கிறது. ஒன்று, தமிழ்நாட்டில் மதசார்மின்மை கொள்கையை இவர்கள் பரப்பி கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் மதம் சார்ந்தவர்களாக இருப்பார்கள், ஏமாற்றுக்காரர்கள் தான், மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் வலுவான எதிர்க்கட்சிகள் இந்த தேசத்தில் இல்லை, தமிழர் தாயகத்தில் இல்லை என்பதுதான் என்னுடைய பார்வை. இப்போ கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் பெரிய வாக்கு வித்தியாசம் இல்லை. அப்படி இருக்கும்போது எதிர்க்கட்சிகள் வலுவாக இல்லைன்னு நம்ம எப்படி எடுத்துக்கிறது? கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஓபிஎஸ் ஒன்றாக இருந்து பணியாற்றினார்கள். ஆனால் ஈரோடு கிழக்கு மாவட்ட தேர்தல் நடக்கிற போது என்ன நடந்தது? ஓபிஎஸ் இல்லை, இபிஎஸ் அங்கே வந்து டெபாசிட்டு காலியானாங்க. இதான் நடந்தது. ஆகையால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக 4 போட்டியிட இருக்கிறார்கள். 4 அதிமுக வாக்குகளை பிரிக்க இருக்கிறார்கள். ஆகையால் எடப்பாடி பழனிசாமி போதிய அளவுக்கான வாக்குகளை இங்கே பெறுவதில் சந்தேகம். ஆனால் 112-13% மக்கள் இரட்டை இலக்கி வாக்களிக்கக்கூடிய நடுநிலையாளர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வாக்களித்தால் மட்டுமே
ஓரளவுக்கு இவர்கள் தங்களது இடங்களை தக்க வைத்துக் கொள்ள முடியும், அதாவது டெபாசிட்டுகளை வாங்க முடியுமே ஒழிய இல்லை என்றால் வாங்க முடியாது. இதுதான் யதார்த்தமான சூழல் இன்றைக்கு நிலவி இருக்கிறது. இப்போ தென் தமிழகத்தில் வேணால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஓபிஎஸ் ஃபேக்டர் ஏதோ ஒரு வகையில் ஒரு இம்பாக்டை கொடுக்க முடியும், ஆனால் மிச்சம் இருக்கக்கூடிய மாவட்டங்களெல்லாம் எப்படி அது தாக்கத்தை தரும்? இல்லை, இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் கொங்கு மண்டலத்தில் மிக சிறப்பாக கட்சி வழிநடத்தி கொண்டிருக்கா. அது காரணம் சாதிய பின்புலம், கொள்கை பிரகடனம் அல்ல. சாதியும் அதே சமூகத்தை சேர்ந்தவர் தானே? இருக்கட்டும். இபிஎஸ்க்கு நீங்கள் அண்ணாமலையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை தான் உயர்ந்து போய் நிற்கிறார். எந்த அடிப்படையில்? நிச்சயமாக, ஏன்னா மக்கள் வந்து இன்னைக்கு அண்ணாமலையை விரும்புகிறார்கள். எடப்பாடி பழனிசாமியை விரும்புவதை விட, ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே வந்து தனது 4 ஆண்டு கால ஆட்சியில் செய்த சாதனைகள் என்ன? தூத்துக்குடி கலவரத்தில் 12 பேரை சுட்டு கொண்டதை தவிர வேறு என்ன சாதனை இருக்க முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க? சொல்லுங்கள். அப்போ கோடி கோடியாக கொள்ளையடித்தது தான் உண்மையான காரணம். இப்போ இன்னொன்று, அவர் கழுத்துக்கு மேலே கத்தி தொங்கி கொண்டிருக்கிறது கொடநாடு கொலை வழக்கு. ஆகையால் எந்த நேரத்திலும் அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார் என்பதில் மாற்றுக்கருத்தில்லை. இன்னொன்று, பாரதிய ஜனதா மிரட்டி பார்க்கிறது எடப்பாடியாரை. மிரட்டினால் தன் பக்கம் சாய்ந்து விடுவார் என்று கருதி கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா. அதற்கான மிரட்டலும் உருட்டலும் நடந்து கொண்டிருக்கிற காரணத்தால் ஒருவேளை வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் அசாப்பு கசாப்பு கடைகளில் பேசியாவது இவர்கள் கூட்டணியை தக்க வைத்துக் கொள்வதற்கு உறுதி எடுப்பார்கள். அப்படியே உறுதி எடுத்தாலும் கூட மீண்டும் இப்போ எஸ்டிபிஐ கட்சி வந்து அதிமுகவோட கூட்டு, பாரதிய ஜனதா என்னைக்கு வெளியேறுதோ அப்போலேருந்து அவங்க அந்த கட்சியோட கூட்டணி இருக்கிறாங்க. மீண்டும் பாரதிய ஜனதா உள்ளே வருதுன்னு சொன்னால் எஸ்டிபிஐ கட்சி வெளியில் வரும். அப்போ பிற மதங்களுடைய வாக்குகளை பெறுவதில் அதிமுகவிற்கு மிகப்பெரிய சிக்கல் இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்த்தால் திராவிட முன்னேற்ற கழகம்தான் வெற்றி பெறும் என்பதில் மாற்றுக்கருத்தில்லை. அப்படி 2004 வரலாறு மறுபடியும் வருது அப்படின்னா கருணாநிதிக்கு இணையான தலைவராக ஸ்டாலின் வந்துட்டாரா? அப்போ அப்படியெல்லாம் பார்க்க முடியாது. நீங்கள் கருணாநிதியினுடைய கட்டமைப்பு ஆட்சி முறை வேறு, ஸ்டாலினுடைய ஆட்சி முறை வேறு, கருணாநிதியினுடைய செயல் திட்டங்கள் வேறு, இவருடைய செயல் திட்டங்கள் வேறு. ஆனால் அரசியல் சந்தர்ப்ப சூழல்கள் வேறு வழி இல்லை, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்குத்தான் வாக்களிப்பார்கள். ஏன்னா 2004 இந்த கூட்டணி அன்னைக்கு இல்லை, அதை நீங்கள் பேச வேண்டியது இருக்கு. இன்னைக்கு வேறு கூட்டணியாக இருக்கிறார்கள். கடந்த 5 ஆண்டுகளாக இவர்கள் ஒற்றுமையாக இருந்து இந்த இயக்கத்தை, இன்னும் சொல்லப்போனால் இந்தியா கூட்டணிங்கிற ஒரு அமைப்பை மக்கட்டு கொண்டு போய் சேர்ப்பதிலே முனைப்பு காட்டி கொண்டிருக்கிறார். அன்றைக்கும் ஒரு வலுவான கூட்டணி இருந்தது. ஆனால் இது போன்ற கூட்டணி இல்லை. அன்றைக்கு சாதிய கட்சிகளை எல்லாம் ஒன்று சேர்த்து கலைஞர் அவர்கள் 40 நமதே என்று அறிவித்தார். ஆனால் இன்றைக்கு அந்த நிலைப்பாடு இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தில். கொள்கை பிடிப்பு சார்ந்த இயக்கங்களோடு கூட்டு வைத்திருக்கிறார்கள். தேசிய அளவில் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? அது கணிக்க முடியாது. ஏனென்றால் ராமர் கோவில் இன்றைக்கு குடமுழுக்கு விழா ஒரு பெரிய மாற்றத்தை வடமாநிலங்களில் ஏற்படுத்தி இருக்கலாம். ஆனால் 4 மாத காலம் அதை மக்கள் நினைத்து கொண்டிருப்பார்களா என்றால் இல்லை, மறந்து விடுவார்கள் என்று தான் கருதுகிறேன். அடுத்த வருகிற தேர்தலில் கடுமையான போட்டி 2 இயக்கங்களுக்கும் உண்டு. பாரதிய ஜனதாவா காங்கிரஸா என்பதில் கடும் போட்டி நிலவ காத்திருக்கிறது. ஆகையால் தான் ஓட்டுச்சீட்டு முறை வந்தால் நிச்சயமாக இந்தியா கூட்டணி வெற்றி பெறும். ஓட்டு இயந்திரம் என்றால், கணினி இயந்திரம் என்றால் பாரதிய ஜனதா தான் வெற்றி பெறும். மாற்றுக்கருத்து இல்லை. பல்வேறு தகவல்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க, அதற்காக மிக்க நன்றி சார். நன்றி. மீண்டும் மற்றொரு நேர்காணலில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.